வணக்கம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உங்களை நான் மீட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மிஸ்டர் சண்முகம் வந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த புக்கு வந்து நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன், ஏன்னா அது ரிவ்யூ எழுத சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஃபுல்லாக படித்து பார்த்தேன். எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சு. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் இவ்வளோ தேடுதல், நல்லா எவ்வளோ தேடியிருக்கேன் தெரியுமா? அத்தனை தேடுதலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். இதுக்கு வந்து எனக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா, அந்த புக்கில் வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயமும். உங்களுடைய லோன்ஸ் எப்படி எடுக்கணும், நீங்கள் எப்படி இது பண்ணணும், உங்களுடைய பார்லர்ஸ் எப்படி செட் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன இது லைசன்ஸ் எல்லாம் வேணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பழத்தை வந்து உரிச்சி வாயில் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து, உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் சண்முகத்தை பற்றி, அவர் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வேணும், அது சண்முகம் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. உங்களை ஒவ்வொருத்தங்களையும் நல்ல ஒரு ஆண்டர்பிரினராக கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்களை, அந்த புக்கை படித்து உங்களை நீங்களை வளர்த்துக்கிட்டு நல்ல ஆண்டர்பிரினர்ஸ், 1 இயர் இருக்குது, இந்த 1 இயர்க்குள்ளே எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் நான் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவேன். அதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பியூட்டிஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட், பியூட்டி பார்லர் ஓனர், பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஓனர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், டாட்டூ ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், சாரி டிராப்பிங் பண்ணுறவங்க, ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, பியூட்டி ப்ராடக்ட் பண்ணுறவங்க, அல்லது ஏதோ ஒவ்வொரு வகையில் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியோட தொடர்புடைய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த புக்கு உங்கள் கையில் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இந்த புக்கை எப்படி நீங்கள் பயன்படுத்துறது, இந்த புக்கு உங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணும், இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரியில் அழகு குறிப்புகள் புத்தகம் நிறைய இருக்குது. என்னென்ன பொருளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அழகு தொழில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற புத்தகங்கள் இல்லவே இல்லை. ஸோ இந்த புத்தகம் தான் நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரி அழகு தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தர முதல் புத்தகம். இன்னும் சொல்ல போனால், உலகத்திலேயே பியூட்டி இண்டஸ்ட்ரியை பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி அழகு தொழிலுக்குன்னு வந்த முதல் புத்தகம் இதுதான். நிறைய கால்ஸ் எனக்கு வரும், ஒரு நாளைக்கு 100 கணக்கான கால்ஸ் வரும். அதில் பெரும்பாலான கால்ஸ் சீரியஸாக என்ன கேட்பாங்கன்னா, சார் எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து நல்ல டெக்னீஷியன், ஸ்கின் பற்றி தெரியும், ஹேர் பற்றி தெரியும், மேக்கப் பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஏன் சம்டைம்ஸ் 50 வருஷம் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து, பட் என்னால் அதை காசு ஆக்க முடியல. என்கிட்ட பணமோ ப்ராஃபிட்டாவோ சொத்தாவோ ப்ராப்பர்ட்டியாவோ எதுவும் என்னால் உருவாக்கிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்படுத்த நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் அந்த மாதிரி பீப்புளுக்காக, இன்னும் சொல்லப்போனால் நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டெக்னிக்ஸை பணமாக்குறது எப்படி, உங்கள் கையில் நிறைய வருமானம் கொண்டு வந்து சேர்க்கறது எப்படி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக்ஸை நிறைய ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக உங்களை மாற்றுறது எப்படி அப்படின்னு தான் இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த புக்கோட அப்செக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். உங்ககிட்ட நிறைய பணப்புழக்கம் இருக்கணும், உங்கள் பேங்கில் நிறைய பேலன்ஸ் இருக்கணும், உங்கள் கையில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கணும், சொத்து இருக்கணும், அந்த மாதிரி உங்களை கன்வெர்ட் பண்ணணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபினான்சியலாக ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக, நீங்கள் என்ன நினச்சி என்ன நோக்கத்தோடு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த தொழிற்குள்ளே காலெடுத்து வச்சிங்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுற ஒரு புக்காக இது உங்களுக்கு அமையும். முதல்ல இந்த புக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தருது. எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது, எவ்வளோ ஃபினான்சியல் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த புக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருது. எந்த ஒரு பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய காரணம் வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ். இந்த புக்கு வாடிக்கையாளர்கள் எப்படி உருவாகிறார்கள், கஸ்டமர்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகிறாங்க, இந்த சமூகம் கஸ்டமர்ஸை எப்படி உருவாக்குது, அந்த உருவாகிற கஸ்டமர் பார்லரை நோக்கி நம்ம தொழிலை நோக்கி எப்படி நகர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப புள்ளி விவரத்தோட தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு தொழிலில் பெரிய வாய்ப்பு இருந்தாலுமே
கஸ்டமர்ஸ் உருவானாலுமே அந்த தொழில் முனைவோர், அந்த தொழில் அதிபர் தான் அந்த தொழிலை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. இந்த புக் உங்களை எப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்த தொழில் செய்யறது அப்படின்னு, உங்ககிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தகுதிகளை உருவாக்கிக்கணும், என்னெல்லாம் தகுதிகளை நீங்க சேர்த்துக்கணும், ஸோ என்ன தகுதி உங்கள்கிட்ட இருந்தா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லித்தருது, வழிகாட்டுது. தொழிலுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஃபண்டிங், முதலீடு. ஸோ இந்த புத்தகம் நம்ம தொழிலுக்கு முதலீடு எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத தெளிவா சொல்லித்தருது. மத்திய மாநில அரசாங்கங்கள், வங்கிகள் நமக்கு என்னெல்லாம் ஃபண்டிங் உதவியை செய்யுது, அதை எப்படி அடையிறது, அதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் நமக்கு வேணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லித்தரது மட்டும் இல்லாம, அது எங்க போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கறதையும் புள்ளி விவரத்தோட நமக்கு சொல்லித்தருது. பிஎம்இஜிபி, பிஎம்யூஜிபி, யூஐஜிபி, நீட்ஸ், முத்ரா, சிசு, கிஷோர், தருண், இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் மூலமா நமக்கு எப்படி முதலீடு வருது அப்படிங்கறத இந்த புத்தகம் தெளிவா சொல்லித்தருது. இதை எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரதுனால, நீங்க புதுசா தொழில் பண்ணாலும் சரி, இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணவும் சரி இருந்தாலும், இந்த புத்தகம் இந்த வழிகாட்டுதல் மூலமா நீங்க ஈஸியா ஃபண்டிங்கை கிரியேட் பண்ண முடியும், உங்க தொழிலுக்கான ஃபண்டிங்கை ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு தொழில் சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் செக்மெண்ட், அதாவது எந்த இடத்துல பார்லர் வைக்கணும், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி பார்லர் வைக்கணும், என்ன மாதிரி வாடிக்கையாளர்களை உருவாக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு முதலீடு பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டை நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம தொழில தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் தொழில ஃபெயிலியர் ஆகுது, பார்லர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இந்த செக்மெண்ட் தெரியாம, செக்மெண்ட் அனலைஸ் பண்ணாம, தவறான இடத்துல தவறான முதலீடுல தவறான கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பார்லரை அமைச்சிறது தான் காரணம். சோ இந்த புத்தகம் உங்களுக்கு செக்மெண்டை எப்படி கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத தெளிவா சொல்லி தருது. ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டாஃபிங், தொழிலாளர்கள். சோ நம்ம பியூட்டி பார்லர் பிசினஸ்க்கு தொழிலாளர்கள், ஸ்டாஃப் ரொம்ப முக்கியம். இந்த புக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது என்னென்ன மாதிரி ஸ்டாஃப் வேணும், எப்படி அவங்கள உருவாக்குறது, எங்க இருந்தெல்லாம் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு என்ன மாதிரி சம்பளம் கொடுக்கறது, அவங்களை எப்படி முழுசா பயன்படுத்திக்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்கள நீண்ட நாட்களுக்கு தக்க வச்சுக்கிறது எப்படின்ற மாதிரி நிறைய நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லித்தருது. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டாஃபிங் ப்ராப்ளமே வராம சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ கொண்டு போக முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு தொழில் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள். இந்த வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை வச்சுதான் ஒரு பிசினஸ் எவ்வளவு சக்சஸ்ஸா போகுது அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். நிறைய கஸ்டமர் இருந்தா சக்சஸ்ஃபுல் பிசினஸ், கொஞ்சம் கஸ்டமர் இருந்தா ஆவரேஜ் பிசினஸ், கஸ்டமரே இல்லைன்னா ஃபெயிலியர் பிசினஸ். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி உருவாகிறாங்க, அவங்களோட அட்டென்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி வந்து அவங்களுக்கு உங்க தொழில் மேல ஒரு இன்ட்ரெஸ்டை உருவாக்குறது, எப்படி ட்ரையல் எடுத்துக்க வைக்கிறது, அந்த ட்ரையலை எப்படி ரிப்பீட்டா கன்வெர்ட் பண்றது, இந்த ரிப்பீட்டை எப்படி ரெகுலரா மாத்துறது அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உங்களுக்கு தெளிவா சொல்லித்தருது. ஸோ மொத்தத்துல உங்களோட கொஞ்சம் கஸ்டமரை நிறைய கஸ்டமரா மாத்துறதுக்கான முழு டெக்னிக்கை இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தருது. ஒரு காலத்துல வந்து மேனுவலா நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா கஸ்டமரை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரிண்டிங் மூலமா, பேப்பர்ஸ் மூலமா ஒரு விளம்பரம் கொடுத்து உருவாக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஈராவில் கஸ்டமரை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான வழி சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்திக்கிறது, இந்த சமூக ஊடகங்களை எப்படி உங்க வாடிக்கையாளர்களை உருவாக்குறதுக்கும், உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும், உங்களை தொழிலை வளர்த்துக்கிறதுக்கும் பயன்படுத்துறது அப்படிங்கறத இந்த புக் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்து, உங்க கஸ்டமர் நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கும் ஒரு மிகச்சிறந்த வழியை காட்டுது. உங்களுக்கு தெரியும், நான் பல்லாயிரக்கணக்கான பியூட்டி பார்லருக்கு விசிட் பண்ணிருக்கேன், இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு நான் முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இன்னொன்னு உங்க பிசினஸ் எவ்வளவு நடக்குது அப்படின்னு கேட்பேன். 87% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரெண்டுக்குமே பதில் தெரியாது. எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்கன்னு தெரியாது, ஆப்வியஸ்லி எவ்வளவு பிசினஸ் நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த விதமான அக்கௌண்டிங்கும் இருக்காது. இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கௌண்டிங். இந்த புக்கு உங்களுக்கு தெளிவா டெய்லி அக்கௌண்ட், வீக்லி அக்கௌண்டிங், மந்த்லி அக்கௌண்டிங், இயர்லி அக்கௌண்டிங்,
எப்படி பண்றது, அதனால என்ன யூஸ் அப்படிங்கறத பக்காவா தெளிவா உங்களுக்கு சொல்லி தரோம். பிசினஸ் டெவலப்மெண்ட், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் நடக்குது ஆனா டெவலப் ஆகுது, அப்படியே தான் நம்ம இருக்கிறாங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு தெளிவா என்ன சொல்லுதுன்னா, என் பிசினஸ் உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லித்தரும். 3 டெக்னிக் இது உங்களுக்கு சொல்லித்தரும். 1, உங்க பிசினஸ்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலமா பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது. 2, உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது மூலமா, அதாவது பிரான்சஸ் அண்ட் பிரான்சைசி மூலமா பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது. 3, ரொம்ப முக்கியமா கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலமா உங்க பிசினஸ் டெவலப் பண்றது எப்படி அப்படிங்கறத சார்ட் மூலமா டேட்டா பேஸ்டா உங்களுக்கு தெளிவா இந்த புக் உங்களுக்கு சொல்லித்தரும். பார்லர் வைக்கிறதுக்கான லைசன்சிங் லீகாலிட்டிஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமவே இருப்பாங்க. ஒரு பார்லர் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும், என்ன மாதிரி அப்ரூவல்ஸ் வேணும், என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி பார்லர் நடத்துற நமக்கிட்ட என்ன மாதிரி சர்டிபிகேஷன் இருக்கணும், இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மாதிரி லீகாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, நம்ம வைக்கிற பேரை எப்படி ட்ரேட்மார்க் பண்றது ரிஜிஸ்டர் பண்றது. ஸோ ஒரு சட்டப்பூர்வமா ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு பார்லர் நடத்துறது எப்படி, அந்த மாதிரி முழு லீகல் அண்ட் சட்டப்பூர்வமான விஷயங்களை உங்களுக்கு தெல்ல தெளிவா அந்த புத்தகம் சொல்லி கொடுத்து. ஸோ மொத்தத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கு, நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கிறது, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அது எப்படி இந்த சமூகம் நம்ம பார்லருக்கு அவங்கள நோக்கி தள்ளுது, ஒரு பார்லரோட லீகாலிட்டிஸ் என்ன, அதுக்கு எப்படி ஃபண்டை கிரியேட் பண்ண முடியும், அரசாங்க விதிகள் சட்ட திட்டங்கள் என்ன, ஓ பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, பிஸ்னஸை எப்படி ஒரு க்ரோத் பேட்டர்னில் கொண்டு போகிறது, மொத்தத்தில் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த புக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30-50 வருஷம் கூட ஆயிருக்கலாம். பட் இன்னும் உங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்திருக்கும், நான் நினச்ச அளவுக்கு கை நிறைய காசு சம்பாதிக்க முடியல, என் பேங்கில் வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறைய ஏக்கங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முடிவாக தான் இந்த புக்கு வந்து உங்கள் கையில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த புக்கை நீங்கள் முழுசாக படித்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகள், உங்களோட வருமானம், உங்கள் பேங்க் பேலன்ஸ், உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படும். இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா நம்மகிட்ட இருந்த கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விடை கிடைச்சிருக்கும். இனிமே நமக்கு கிடைக்க போகிறது எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஒருவேளை இந்த புக்கு உங்கள் கையில் இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வர அக்கௌண்ட் நம்பருக்கு, ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த புக்கு உங்கள் கையில் கிடைச்சிடும். இந்த புக்கோட விலை 400 ரூபாய். கொரியர் சார்ஜ் ஒரு ஃப்ரைட் சார்ஜ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு. நீங்கள் இன்ஸ்டிடியூட், ட்ரைனிங் அகாடமி, பயிற்சி நிலையங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் இந்த புக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த புத்தகம் உங்களோட தொழிலை வளர்ச்சியடை செய்யும், உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாலிட்டியாக உங்களை மாற்றும். ஆல் தி பெஸ்ட்.